We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. Go ahead, Craig. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வார வாரம் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி கூடாக கலைஞர்களுடைய படைப்புகள், அந்த படைப்போடு பயணிப்பவர்கள் என அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை களம் கொடுக்க காத்திருக்கும் அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய படைப்பாளிகள் தங்களுடைய அர்ப்பணம் மிகுந்த இந்த கலை சேவைக்காக தங்களை எவ்வளவு இந்த கலைத்துறையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பலருக்கு இதுவே வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பலர் சவால்களுக்கு முகம் கொடுத்து இந்த துறையிலே சாதித்து விட மாட்டோமா என்கின்ற ஏக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இந்த துறையிலிருந்து காணாமலே போய்விட்டார்கள். இப்படி இந்த துறை சந்தித்திருக்கும் நபர்கள் ஏராளம் ஏராளம், அது கண்ட களங்களும் தாராளம். இப்படி இருக்கிற பொழுது இந்த துறைகளிலே சாதிக்க துடிக்கும் பல கலைஞர்களை இந்த நிகழ்ச்சிகளுக்கூடாக நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப நாட்களிலே காணொளி பாடல்களோடு இணைந்து கொண்டது, பின்னராக குறும்படங்கள், ஆவண திரைப்படங்கள், முழுநில திரைப்படங்கள் என்று சொல்லி பல்வேறு கலைத்துறைகளிலும் ஈடுபடுகின்ற கலைஞர்களை இயல்பாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளே இணைத்துக் கொண்டோம். அந்த வகையில் கடந்த வாரமும் கூட நாங்கள் ஊழி திரைப்படத்திலிருந்து ஒரு குழுவினரோடு இணைந்து கொண்டிருந்தோம். இன்றைய தினமும் அந்த ஊழி திரைப்பட குழுவினரோடு நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். ஊழி திரைப்படம், உங்களுக்கு தெரியும், இலங்கை எங்களுடைய ஈழத்தமிழர்களின் பல கதைக்களங்களை கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய பல கதைக்களங்கள் பல திரைப்படங்களுக்கூடாக, குறும்படங்களுக்கூடாக, காணொலிகள் பாடல்களுக்கூடாக வெளிவந்திருக்கிறது. ஆனாலும் இந்த ஊடகத்துறையிலே இந்த கலைக்கூடாக கருத்து சுதந்திரம் எவ்வளவு காவி செல்லப்படுகிறது என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த வகையில் எங் ஈழத்தமிழர்களுடைய சில வரலாறுகளையும் சில கதை பின்னல்களையும் புனைவுகளோடு இந்த கலைத்துறை கூடாக அர்ப்பணமாக வழங்கிக் கொள்வதில் பல கலைஞர்கள் முக்கியத்துவம் வகிக்கின்றார்கள். அவர்களிலே சில இயக்குநர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த ஊழி திரைப்படத்தினுடைய இயக்குநராக ரஞ்சித் ஜோசப் அவர்கள் இங்கு எங்களோடு இணையாது விட்டாலும் அவருக்கு பதிலாக அவருடைய குழுவினர் இந்த நிகழ்ச்சி கூடாக எங்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். அவருடைய இயக்கத்தில் வெளியான ஊழி திரைப்படத்திலிருந்து இன்று நடிகர்கள் இருவரோடு தான் நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஜோனி அண்ட் விதுஷன். முதல்ல ஜோனி, எப்படி இருக்கீங்க? ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு இந்த துறை சார்ந்த ஒரு சந்திப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கு. ஓமனா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். புதிய திட்டங்கள், புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? இப்ப அந்த புதிய திட்டங்கள், புதிய ப்ராஜெக்ட்ல தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஊழி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், ஷார்ட் பிலிம்ஸ், ஆல்பம் சாங், ஷார்ட் பிலிம்ஸ், ஆவணப்படங்கள், எப்படின்னு அந்த டிராவலிங் வரும்போது அந்த ஜேர்னியில் இப்போ ஒரு முழுநீள திரைப்படம் அது சம்மந்தப்பட்டு இப்போ வந்திருக்கிறது. எனக்கும் சந்தோஷம். எங்களோட ஊழி திரைப்பட குழுவுக்கும் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பு தந்த இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அண்ணா, ப்ரொடக்ஷன் சைடு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். பேசுவோம் அதை பற்றி. சரி, இது நீங்கள் நடிக்கிற எத்தனையாவது முழுநீள திரைப்படம்? இது நான் நடிக்கிற அஞ்சாவது முழுநீள திரைப்படம். அஞ்சாவது. இதுவரை நீங்கள் நடித்த குறும்படங்கள் எத்தனை? குறும்படங்களை நிறைய நடிச்சிருக்கு, எனக்கு நான் கவுண்ட் தெரியல. ஸோ அவ்வளோ நடிச்சிருக்கேன்னு வச்சு. லெவலில் நினைங்க. காணொலி பாடல்கள், காணொலி பாடல்கள் ஒரு அஞ்சு அஞ்சு. ஆவணம் முக்கியம் இல்லை? அது இப்போதான் எல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்கு தானே. குறும்படங்களை இப்போ கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. குறும்படங்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்க, சரியா? ஓகே, சரி. விதுஷன், இந்த திரைப்படத்தில் நீங்கள் உங்களோட பணி என்ன, என்ன செய்திருக்கிறீங்க? நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கீங்க? ஏற்கனவே இதுக்கு முதல் நடிச்சிருக்கிறீங்களா ஏதாவது திரைப்படம், நாடகம், குறும்படம் இதுலயாவது நடிச்சிருக்கீங்களா? இதுக்கு முதல் ஒரு பாட்டு ஒன்றுல நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் படத்துல சின்ன கேரக்டரா வந்தேன். இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டராகவே வந்தேன். சோ இந்த திரைப்படத்துல நீங்க இல்லையா? இந்த திரைப்படமே இல்ல அப்படியா? ஓகே விதுஷன், இந்த திரைப்படத்தினுடைய பிரதான பாத்திரத்தின் சிறுவயது கதாபாத்திரம் தானே நீங்க நடிச்சிருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு யார் நடிப்பு சொல்லி தந்தாங்க? ஒருத்தன் சொல்லித்தேன், நான் யூடியூப் பார்த்து. தொழில்நுட்பங்களை இயல்பாகவே அவர்களுடைய அந்த ஜீன்ஸ் உள்வாங்கின மாதிரி ஒரு திறன் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அது காலத்தின் கோலம், அந்த கட்டாயத்தை யாராலையுமே தட்டி கழிக்க முடியாது. விதுஷன், இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ரஞ்சித் ஜோசப்
அவர் தெரியும் தானே உங்களுக்கு, அவர் தானே இந்த. அப்ப ஓகே, நீங்க சின்ன வயசுல இப்படித்தான் இருக்கணும், இந்த கட்டத்துக்கு இப்படித்தான் நடிக்கணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு வந்து சொல்லி தர இல்லையா, சொல்லி காட்ட இல்லையா? சொன்னவர் நடிக்கிறதுக்கு முதலே சொன்னவர் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் நடிக்கிற ஸ்பொட்டிலையும் அதுக்கு மேல அதெல்லாம் சொல்லி தருவேன். அது அந்த கதையை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என்ன போயிருந்து அந்த கதையை உலகம் கொண்டு வந்துட்டு வேணும் நடிக்க சொல்லுவேன். இந்த திரைப்படத்துல நீங்க வசனங்கள் பேசிருக்கீங்க தானே, பெரிய நீளமான பெரிய பெரிய வசனங்களா இல்ல குட்டி குட்டி வசனங்களா? சிலது வந்து பெருசா இருக்கும், சிலது சின்னனா இருக்கும். அப்படியா? சரி, அந்த சின்ன வயசு காசி கேரக்டர்ன்ற ஒரு வசனத்தை எங்களுக்கு கேட்கறதுக்கு விருப்பமா இருக்குது. எங்கட நேர்களும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த சின்ன பையன் எப்படி நடிச்சிருப்பான் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குமா அவங்களுக்கு பாக்குறதுக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்ச இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கொஞ்சம் வசனங்கள் இருக்கு தானே, நான் ஆசையா பேசின வசனம்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அது உங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுங்க பாப்போம். அந்த நடிப்பு குரல், அந்த குரலுக்குள்ளால நடிப்பு வரணும், அப்படி எங்களுக்கு பேசி காட்டுங்க பாப்போம். எங்கட இடம் வேணும்னா அப்பா விட்டுருவாங்க தானே என்ன தாத்தா? எங்கட இடம் வேணும்னா அப்பாவை விட்டுருவாங்க தானே தாத்தா? சோ அப்ப இந்த திரைப்படத்துல, இந்த திரைப்படத்துல உங்க அப்பா வந்து காணாம போன ஒருத்தரா? அப்படியா? எதிர்மறை கதாபாத்திரம் தான் முடியாது, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது. எனக்கு ஒரு சேலஞ்சிங்காவும் இருந்துச்சு. டைரக்டர் எனக்கு அந்த மூணு வேரியேஷன் இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, முதல் கேரக்டர் இந்த 2009 பிறகு நீ எப்படி இருக்கணும், 2017 பிறகு நீ எப்படி இருக்கணும், 2024 இப்ப கரண்ட்ல எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவ்வளவு ஒரு பெரிய ஜேர்னிக்குரிய அந்த கேரக்டரா நீங்க இந்த கேரக்டர் சேஞ்சஸ் எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுதா? இல்ல அது நீங்க தான் பாத்துட்டு சொல்லணும், என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் வந்துட்டு எப்படி இருக்கு நம்பி இருக்கீங்களான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு தான், ஏன்னா எனக்கு அந்த விஷயத்துல இயக்குனர் தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப். நான் அதுல மூணு வேரியேஷன், ஒன்னு வந்துட்டு ஒரு தம்பி கேரக்டர், இவருக்கு தாய்மாமனா நடிச்சிருப்பேன். இன்னொன்னு வந்துட்டு நான் ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ஃபேக்கான ஒரு பிசினஸ் மேனா. சேம் கேரக்டர் தான் பட் ஃபேக் கேரக்டர், பட் கொஞ்சம் சவாலான கேரக்டர். அது படம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இந்த கேரக்டர் இப்படி வந்து வந்து போய்கிட்டு இருக்கே அப்படின்னு. எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் தான் தெரியும் இவன் இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே ஒரு சவாலா இருந்துச்சு எனக்கும். புல் கிரெடிட் டைரக்டர் தான், ஏன்னா அவர் சொல்லி கொடுப்பாரு, நீ இந்த இது முடிச்சிட்டா இந்த வேர்ஷன் இப்படித்தான் இருக்கணும், இப்ப நீ இப்படி அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைச்ச ஒரு கேரக்டரும். சில நேரங்கள்ல இயக்குநர்கள் வந்து சில பாத்திரங்களை உருவாக்கல, அந்த பாத்திரத்துக்கு இந்த நடிகர் பொருத்தமா இருப்பாருன்னு சொல்லி கற்பனையில அவரை வச்சே சில பாத்திரங்களை கிரியேட் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல பாத்திரங்களை உருவாக்கிட்டு இதுக்கு யாரு பொருத்தமா இருப்பாங்கன்னு தேடி தெரிகிற விஷயம் கூட இருக்குது. இப்படி இருக்கும்போது ஜோனி என்ற ஒருத்தர் இந்த கேரக்டரா இந்த ஊழி திரைப்படத்துக்குள்ள வந்தது எப்படி? எனக்கு முதல்ல அழைப்பு வந்து இந்த படத்தோட லைன் ப்ரொடியூசர் அண்ட் மெயின் ஆக்டர் ஆகாஷ், ஆர்ட் மங்கீஸோட இன்சார்ஜ் அவர். பிறகு அதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற டைரக்டர் கிறிஸ்துராஜா சுகிதன், இவங்க அழைப்பு ஏற்படுத்தி ஒரு ஆடிஷன் மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்ப இதுக்கு இந்த கேரக்டருக்கு நிறைய பேர் ஏற்கனவே செலக்ட் ஆகி அவங்களுக்குலாம் நிறைய காம்படிஷன் போயிருக்கு போல இந்த கேரக்டர். ஏன்னா இது டைரக்டரை பொறுத்தவரைக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப வேல்யூவான கேரக்டர், ஆனால் ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய இதுகள் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்ப நானும் இங்கே இருந்தபடியா ஏற்கனவே நானும் ரஞ்சித் நான் வந்துட்டு இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண வேண்டியது அது பண்ண முடியாம போச்சு. அப்ப நான் இங்க வந்தோடனே நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சோடனே சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் நேரில் போக போறதான், ஓகே ஜானி இந்த கேரக்டர் இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு சொல்லி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நான் உன்னை நம்பி நான் இது பண்றேன், ஓகே பண்றேன்னு சொல்லி தான் எனக்கு அந்த கேரக்டர் கிடைச்சது. அதுக்கு முக்கிய காரணம் என்னை கூப்பிட்டது வந்துட்டு ஆகாஷும் சுகிர்தனும் கூப்பிட்டு என்ன டைரக்டர் இதை கொண்டு போய் விட்டு டைரக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி மூணு பருவ காலகட்டங்கள் எப்படி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தேசிகன் எப்படி இருப்பான் அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த காஸ்டியூம்ஸ் கொடுத்தாங்க, கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும், அந்த பழைய இது இருக்கக்கூடாதுன்றது அது டைரக்டர் சொல்லி நான் அதை இது பண்ணிக்கிட்டு தான் இதாக இருந்துச்சு. நீங்கள் படம் பார்த்தாக்களுக்கு தெரியும் இந்த கேரக்டர் எப்படி அது இதாக இருக்குன்னு சொல்லி. சரி, இனி தொடர்ந்து அடுத்ததா விதுஷன், இந்த ஊழி திரைப்படத்துக்கு உங்களுக்கு எப்படி சந்தர்ப்பம் கிடைச்சது, யார் மூலமா இந்த திரைப்படத்துக்குள்ள நீங்க போனீங்க? ஆகாஷ் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் அப்பா கடிச்சு கேட்டார் இப்படி படம் வந்து நடிக்க அப்படிங்கொண்டு. அப்போ அவங்க பேருந்து ஆடிஷன் வச்சது. அப்போ அங்கே போய் இப்படி டைரக்டர் சாரை பார்த்து அவரை மீட் பண்ண அப்புறவே அதுக்கப்புறம் தான் இப்படி சான்ஸ் கிடையாது. அந்த திரைப்படத்துலயும் இதே தோட்டம் தானா, இதே போல கண்ணாடி இப்படி முடி இந்த ஸ்டைல் எல்லாம் வச்சு கொடுத்தானா அந்த திரைப்படத்துல? இல்லை, அப்பயே கண்ணாடி இல்லைண்ணா அந்த திரைப்படத்துல, கண்ணா இல்லை. ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி தானா? சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருந்துச்சுதா? எத்தனை நாள் கூடுதலா இந்த குழுவோட நீங்க இருந்தீங்க, எத்தனை நாள் உங்களுக்கான படப்பிடிப்பு நடந்தது? 10 நாள் நான் இருந்தேன். ஈஸியானது இல்லை எனக்கு, இதான் என் முதல் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது எனக்கு முதல் டைம் வந்தபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். இனி வர படங்களில் கொஞ்சம் கஷ்டம். உங்களோட ஷூட்டிங்குக்கு யார் உங்களோட கூட வந்தது?
முதல் ரெண்டு நாளும் அப்பா வந்தவர், அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் இங்க இருக்க அண்ணாக்களோட தான் டீம் ஓடி அப்படியே ஜாயின் ஆயிட்டீங்க. சோ அப்பாக்கு நம்பிக்கை வந்துட்டு இந்த மார் சேஃபா போய் சேஃபா வருவான் சொல்லி. ஓகே சரி, அடுத்தது ஜானி, நீங்க கிட்டத்தட்ட உங்களுடைய ஷெட்யூல் எத்தனை நாள் உங்களுக்கு ஒரு கால் செட்டு இதுக்குள்ள இருந்துச்சு? எனக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள். குடும்பத்தில் எந்தெந்த பிரதேசங்களில் உங்களுடைய படப்பிடிப்பு இடம்பெறும்? என்னுடைய படப்பிடிப்பு முதல் ஆரம்பிச்சது வவுனியால, பிறகு கிளிநொச்சி, பிறகு ட்ரிங்கோ வருகள். இப்படி மூணு இடத்துலையுமே என்னுடைய லொக்கேஷன்ஸ், எனக்கான அந்த கேரக்டர் வர சீன்ஸ் எல்லாம் அங்கதான் எடுத்தாங்க. பிறகு இங்க இந்த முகமாலை அந்த காடெல்லாம் இருக்குல்ல, பன்னி பன்னி அந்த காடுகளெல்லாம் போய் நிறைய டிராவல் பண்ணாங்க. நாங்கள் டிராவல் சீன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தாங்க. பிறகு அந்த வெறுகள்ல அந்த பெரிய கோயில்ல அதுலாம் எடுத்தது. இந்த துறை சார்ந்த அனுபவம், நீண்ட காலமாக நீங்கள் இந்த திரைத்துறையோடு பயணிப்பதால் ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட இந்த ஊழி திரைப்படம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 8 சீன் இந்த திரைப்படத்திலிருந்து தணிக்கை செய்யப்பட்டதாக ஒரு தகவல், என்ன காரணம்? ஏன் அவ்வளவு இப்படி ஒரு பெரிய பகுதி தணிக்கை செய்வதற்கான காரணம் என்ன? இதுல இப்ப நீங்க என்னோட உங்களுக்கு இந்த பயணச்செய்தில வந்து அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி நோக்குறீங்க? என்னன்னு சொன்னா, எனக்கு முதல்ல இந்த படத்தோட கதை தெரியாது. எனக்கு எங்களை இயக்குனர் சொன்னது இந்த கதாபாத்திரம் தான். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல யாருக்குமே பெருசா இதோட கதை தெரியாது, அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இதுல இயக்குனர் எனக்கு இந்த கதாபாத்திரத்தை நீங்க எப்படி செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்றதுலதான் நான் உடன்பட்டு செய்யணும் இல்லையே. நான் அவர்கிட்ட முழு கதை கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை, எனக்கு அவர் சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை. என்ன கதாபாத்திரமா நான் நடிச்சேன். பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் படம் பார்க்கும்போது எனக்கு படம் முழுசா புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி ஜஃப்னால ஸ்கிரீன் பண்ணும்போதுதான் இந்த தேசிகன் கேரக்டர் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகுது, இந்த தேசிகனோட சம்பந்தப்பட்ட கேரக்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றது. இவர் சின்ன வயசு, காசி, காசிநாதன், அந்த கசிப்பு, அந்த டிரான்ஸ்பரன்ஸ் கேரக்டர்லாம் இருக்கும்போது எனக்கு சோகாது, ஓ நானும் இப்போ இதில் இருக்கணும்னு சொல்லி. எனக்கு படம் பார்த்த பிறகுதான் எனக்கு கதை புரிஞ்சுது. கதை புரிஞ்சுதுன்னு என்னோட அறிவுக்கு நான் டிரெக்டரோட நான் அதை பற்றி பேசினா டிஸ்கஸ் பண்ண, அவர் எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. பிறகுதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு. அதாவது தணிக்கை குழுவால் வந்துட்டு 8 இடங்களில் வந்துட்டு சென்சார் பண்ணியிருக்காங்க, சில இதுகள் மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதில் எனக்கு மற்றபடி ஒரு இயக்குனர் தன்னுடைய இந்த சமூகம் சார்ந்து இப்போ அவருடைய என்ன நினைச்சாரோ அதை கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஊடக பரப்பில், அதாவது இந்த காட்சி ஊடக பரப்பில் பயணிச்சு கொண்டிருக்கிற நாங்கள், இந்த காட்சிகளுக்குடாக கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துறதுல வந்து சரியான சுதந்திரம் இங்கே இல்லாமல் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நீங்கள் தான், ஆனால் ஒரு படைப்பாளியாக கருத்து சுதந்திரம் இருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம். அது அது சிலது நாட்டோட இறையாண்மைக்கு எதிரா அப்படின்னு அதுக்குள்ள நான் எப்படி டீப்பா போறேன்னு எனக்கு தெரியல. அது ஆனா ஒரு படைப்பு சுதந்திரம் ஒரு இயக்குனருக்கு அது இருக்கு, ஒரு படைப்பாளிக்கு இருக்குது. அப்ப அதை கண்டிப்பா செஞ்சாகணும். அதே அதே படைப்பாளிக்கு தெரியும் தான் என்னுடைய படைப்பு எப்படி இதை பேச போகுது, இது வந்துட்டு அது அளவுக்கு அதிகமா போகுதா இல்ல இறையாண்மைக்கு எதிராக போகுதான்றது அவரும் அதை யோசிச்சு தான் எடுப்பாரு அதுல வந்துட்டு. ஸோ அப்ப அது அனுபவசாலிங்க ரீதியில அவங்களுக்கு தான் தெரியும் இந்த படைப்பை எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லி. இல்ல பார்வையாளர்கள்ட்ட விட்டுறணும், அது மக்கள்கிட்ட விட்டுறணும். படைப்பை, இந்த படைப்பு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணட்டும், மக்கள் ஆதரிக்கட்டும், எதிர்க்கட்டும், ஆதரிக்கட்டும். ஏன்னா மக்களுக்கான படைப்பு தானே. அப்ப அவங்க கண் கூட பாக்குறாங்க தானே, ஒரு படைப்பை பார்க்கும்போது இயக்குனர் இதுல நடந்தது தானே சொல்லியிருக்காரு, எதுவும் இதுல மிகைப்படுத்தல் இல்லையே அப்படின்றது அவங்க முடிவு பண்ணட்டும். ஒரு சில சார் பிடிக்காதவர்கள் இல்ல அதுக்கு முரணானவர்கள் வந்துட்டு அது பெரிதாக்கும் போதுதான் அந்த இது போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது, ஆனா அதுக்காக திணிக்க கூடாது. இல்ல இப்ப கிட்டத்தட்ட 8 சீன் அதுல இல்லாம போகுதுன்னு சொன்னா, என்ன பொறுத்தவரையில நான் யோசிக்கல, இயக்குனருடைய அந்த எண்ணம் முற்றுமுழுதாக சிதைக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக கூட நடந்திருக்கு. அதான் நடந்திருக்கு. இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப புலம்பெயர்ந்த தேசங்கள்ல அந்த திரைப்படம் முழுமையா அங்க ஒளிபரப்பப்பட்டிருக்குல்ல, திரையிடப்பட்டிருக்குல்ல, இங்க மட்டுமே நான் அதை செய்யணும்ன்றது இருக்குல்ல. அப்ப இதுக்கு பின்னாடி தெரியும் என்ன இருக்குதுன்றது தெரியும். தெரிந்தோ தெரியாமலோ இருக்கின்ற வட்டத்துக்குள்ளே இருக்கும் விடயங்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக கலைஞர்களுக்கு அப்படிப்பட்ட வேலி போடப்பட்டிருப்பது ஒரு கவலைக்குரிய விடயம் தான். சரி, பார்க்கலாம், தொடர்ச்சியாக நாங்கள் பயணிக்கலாம், இணைந்து கொள்ளலாம். இது ஊழி திரைப்பட குழுவினரோடு, குறிப்பாக நடிவாக மேற்றவர்களோடு இன்றைய தினத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூட அழகாக்கி கொண்டிருக்கிறோம். சிறு இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது பீட் பாக்ஸ். சிறு இடைவெளியில் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். இது பீட்பாக்ஸ். இன்றைய தினம் ஊழி முழு நீள திரைப்படத்திலே பங்காளர்களாக பயணித்த நடிவாக மேற்ற இருவரோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், ஜானி மற்றவர் விதுஷன். ஜானி, ஏற்கனவே உங்களுடைய படைப்புகள் பலரிடம் பேசப்பட்டது, பல படைப்புகளுக்குள்ளாக உங்களுடைய திறன் வெளிக்காட்டப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு படைப்புகளும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு மாற்றத்தை அல்லது ஏதோ ஒரு வித்தியாசத்தை அல்லது ஏதோ ஒரு அறிவுரையை படிப்பினையை உங்களுக்கு விட்டு செல்வது இயல்பாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊழி திரைப்படம் உங்களிலே ஏற்படுத்திய மாற்றம் என்ன?
மாற்றம் இல்ல எனக்கு மாற்றம் அல்லது அனுபவம் எப்படியும் எடுத்துக்கொள்ள எனக்கு மாற்றம் ரெண்டுமே இருக்குது இதுல என்னன்னு சொன்னா இப்ப நான் நீங்க சொன்ன மாதிரி தான் என்னுடைய இந்த சினிமா பயணத்துல ஒவ்வொரு கேரக்டரா நான் பண்ணிட்டு வரேன் சில இதுக்கு ப்ராமிஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு இயக்குனரா நீங்க எனக்கு என்னோட நான் உங்களோட ஒர்க் பண்ணிருக்கா எனக்கு தெரியும் தானே ஐ மீன் உங்களுக்கும் தெரியும் தானே எனக்கு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல சவாலா இருந்தது இந்த கேரக்டர் சேஞ்ச் ஏன்னா டிரெக்டர் எனக்கு சொல்லும் போது அதை நான் சரியா செய்யணும்ன்றதுல உறுதியா இருந்தேன் அதே மாதிரி அவர் சொன்னதை நான் சரியா செஞ்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இல்லாட்டிக்கு அவர் விட மாட்டாரு நான் அதுல உறுதியா இருந்தேன் இயக்குனருக்கு தனக்கு வராட்டிக்கு விடவே மாட்டாரு அப்ப அதால எனக்கு அந்த மூணு வேரியேஷன் கேரக்டரையும் அந்த தேசிகன் கேரக்டர் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நான் கரெக்டா பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மூணு கெட்டப் மாதிரி நடிச்சது இந்த படத்துல தான் ஒரே கேரக்டர் மூணு கெட்டப் மாதிரி மூணு வேரியேஷன் கொடுக்கணும் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் கொடுக்கணும் ஸோ அதை நான் சரியா கொடுத்துருக்கிறேன் அதே நேரத்தில் என்னட்ட அவர் டிரெக்டர் அதை வேலை வாங்கியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது அது இன்னொரு கற்றலுமாவும் இருந்தது என்னன்னு சொன்னா கேரக்டர் சேஞ்ச் இருக்கும் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஜானி என்ற கேரக்டர் அதாவது தேசிகன் என்ற கேரக்டர் அந்த முப்பரிமாணமா எப்படி கேரக்டர் வைஸும் சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்றது வந்து தெரியும் அது எனக்கு ஒரு பெரிய சவாலாகவும் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது ஓகே விதுஷன் நீங்க படிக்கிற பள்ளிக்கூடம் எது ஜப்னா ஹிந்து காலேஜ் ஓகே அங்க நீங்க நாடகம் நடிச்சிருக்கீங்களா ஸ்கூல் டிராமாஸ்ல வந்து நீங்க பங்கு பெற்றிருக்கீங்களா இல்ல இல்ல பட் இந்த துறை இங்கால ஒரு புது ஜேர்னியா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஓகே இப்ப ஒரு நடிகர் வந்துட்டா இப்ப ஒரு திரைப்படத்துல ஓகே நடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த திரைப்படத்துல அவங்க ஓகே இந்த தம்பி நடிப்பாருன்னு சொல்லி எல்லாருமே நம்ப தொடங்கிட்டாங்கன்னு சொன்னா நிறைய சான்சஸ் வரும் வேற ஒரு ஆட்களும் தேடி வருவாங்க இப்படி யாராவது புது குரூப் உங்களை தேடி வந்தா நீங்க திருப்பியும் போய் நடிப்பீங்களா அது நல்ல கேரக்டரா இருந்தா நடிப்பீங்களா ஓகே இந்த ஊழி திரைப்படத்துல நீங்க அழுதுருக்கிறீங்களா நடிப்பை கொண்டு வரதுக்காக எப்படி ட்ரை பண்ணீங்க என்ன மாதிரி எத்திக்ஸ் என்ன எஃபோர்ட் எடுத்தீங்க நான் வந்து அது எப்படி செய்யறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தேன் மற்ற நீங்க வீட்ல பிராக்டீஸ் பண்ணி பாத்தீங்களா வீட்டை நான் பிராக்டீஸ் பண்ண கண்ணாடிக்கு முன்னுக்கு இல்ல பண்ணது இல்ல இல்லையா இல்ல சரி அப்ப எப்படி நான் பை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே எனக்கு ஆசையா இருக்கு இந்த யூடியூப்ல எப்படி நாங்க நடிப்ப படிச்சு கொள்ளலாம் நான் இப்ப அழுகுறது அப்படி அதெல்லாம் யூடியூப்ல பார்த்தேன் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து அதை அங்க வந்து அந்த ஸ்பாட்ல தான் நான் செஞ்சு பார்த்தேன் சரி நீங்க நடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் வந்து அப்பா கூட்டிட்டு வந்து விட்டார் சரி ஆனா அவர் நீங்க நடிக்கிறது உங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே விருப்பமா ஓ விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும் நீங்க ஒரு குழந்தை நட்சத்திரமா லிட்டில் சூப்பர் ஸ்டாரா அப்படி வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களா ஓகே இல்ல ஒரு நிமிஷம் அவருக்கான அந்த கெபாசிட்டி எல்லாமே இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸ்பாட்ல டைரக்டர் சொல்லும் போது அதை எப்படி கிரகிச்சுள்ள வாங்கிருப்பாரு இவர் வயசுல எல்லாம் நாம இப்படி நடிச்சிருப்ப மாட்டே தெரியாது இவர் வயசுல நீங்க என்ன கிட்டி புள்ளி நடிச்சிருப்போம் ஓடி பிடிச்சு விளையாடுறோம் அவ்வளவுதான் எவ்வளவு டெக்னிக்கலா பேசுறாரு பாருங்க தான் யூடியூப்ல சர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்ல அட்வான்ஸ் தான் இது ஆனா பாருங்க ஸ்பாட்ல அவர் டைரக்டர் சொன்னது உடனே கிரகிச்சுட்டு அது பண்ண நானும் ஒரு எனக்கு ஒரு காம்பினேஷன் இல்ல சீன் காம்பினேஷன்ல நான் நடிக்கும் போது பாத்துருக்கேன் பட் நாம யோசிச்சு பாருங்க நாம இவட்ட வயசுல இருக்கீங்க நாம என்ன செய்திருப்போம் அந்த தீப்பெட்டியில உள்பட்டியை எடுத்து கம்பியை சொருகிட்டு போன் பேசி அடிச்சு இழுத்து வச்சுட்டு ஹலோ நான் கதைக்கிறத கேக்குதா ஓ முக்கா பழைய காலத்துல நாங்க இப்படி இருந்தோம் டெலிபோன் இல்லாத காலத்துல இப்படி இருந்தோம் கரண்ட் இல்லாத காலத்துல இப்படி இருந்தோம் சொல்ல கேள்விப்பட்டேன் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை சொல்லி முதல் நடந்தது தான்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களோட அப்பாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்பாவை ரோல் மாடலா நீங்க பாக்குறது எந்த விஷயத்துல சோ அப்பா ஏ கே கமலன் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர் நல்ல ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ் உள்ள ஒரு நபர் சோ அவர்கிட்ட இருந்து நீங்க ஒப்சர்வ் பண்ணின விஷயம் என்ன நல்ல விஷயம் என்ன எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் வந்து எங்கெல்லாம் காட்டிக்கொள்ள மாட்டேன் எங்களோட எப்பவுமே என்ஜாயா தான் இருப்பேன் அதோட என்ன கேட்டாலும் எங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் அதோட எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் என்ன கேட்டாலுமே செய்ய விடுவேன் ஆனா அதோட படிப்பை முக்கியமா வச்சுக்கொண்டு என்னென்னாலும் செய்ய சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செய்வீங்களா ஓ
இப்போ உங்களுக்கு ஒரு கேமரா வந்தா ஒரு போட்டோ ஷூட் நடத்தி முடிப்பீங்களா? ஓ, அங்க ஸ்கூல்ல கிளப் இருக்கு, போட்டோகிராபி கிளப் அது. அதுல நான் இருக்கிறேன். அப்ப இந்த சும்மா வெளிய போய் போட்டோ எடுக்கிறது. அப்ப அப்பா எனக்கு நிறைய டெக்னிக் சொல்லி தந்தார். அப்ப அப்பா ஒரு கேமரா வந்தவர் எனக்கு எடுக்கிறாரு. அப்ப நான் அதை வச்சு நிறைய எடுத்து எடுத்து பார்த்தேன். சோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க அதை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஓ, எல்லாருமே எங்க ஸ்கூல் கிளப்ல வந்து எல்லாருமே அவையில வேண்ட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்வோம். சரி, இப்ப குறிப்பா எங்களது இலங்கையில வர்ற தமிழ் திரைப்படங்கள் ஒரு அண்ணளவாக குறைவாக இருந்தாலும் தென்னிந்தியாவில இருந்து வர நிறைய திரைப்படங்கள் இப்ப வருது. நீங்க திரைப்படம் பாக்குறீங்க தானே? ஓகே, அதுக்குள்ள நிறைய நிறைய குழந்தை நட்சத்திரங்கள், நிறைய நிறைய சின்னாக்களை வந்து நடிக்கிறதுக்கு கொண்டு வராங்க. இப்ப அண்மை காலமா நீங்க பார்த்த திரைப்படங்களுக்குல இந்த திரைப்படத்துல வந்த இந்த கேரக்டர் நல்லா இருந்தது, இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு தாட், அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு உதிச்சதா? சிங்கப்பூர் செல்வன் படம் பாக்கேங்க, அதுல அந்த வர ரெண்டு சின்ன வயசு கேரக்டர் மாதிரி. என்ன என்ன சிங்கப்பூர் செல்வன் படம்? சிங்கப்பூர் செல்வன், ஓகே, நல்லா இருக்கு. நீங்க சொல்றது நான் பாத்துருக்கேன், நல்லா நல்லா இருக்கு. அதுல வந்து அந்த செல்வன் நண்பர்கள் ரெண்டு பேரும் என்ன, ஓகே, ஆரம்பத்துல எஸ் அது நல்ல ஒரு நல்லா இருக்கு. அந்த மொட்டை சோ அதுல ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சீங்களா? ஓகே ஓகே, அப்படியான விஷயங்கள் சான்ஸ் வரைக்கும் நீங்க நல்ல ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். மற்றது ஒரே மாதிரியே நடிப்பு எப்பவுமே நாங்க கொடுக்காம வித்தியாசமா ஏதாவது ஒரு வெரைட்டியை வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும், சிறிய ஹோம்வொர்க்ஸ். அதை விட முக்கியமா சில விஷயங்களை வந்து நாங்க ஆடியன்ஸா இருந்து எங்களை நடிப்பை நாங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு சில நேரங்களில் சொல்லுவாங்க கண்ணாடிக்கு முன்னுக்கு சில விஷயங்களை நடிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்க அப்படியும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சோ குட் லக், அடுத்தடுத்த சான்சஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே வடிவா பயன்படுத்த வேணும். சரி தானே? நீங்களும் வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா, அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சா தேவை ஏற்படுற கேரக்டர்ஸ் வரைக்கும் நிச்சயமா நிச்சயமா அந்த விஷயங்களை கைவிட்டதே கிடையாது. சரியா ஜானி? எஸ் அடுத்தது உங்களிடம் ஒரு கேள்வி கணக்கு. சரிதானே, இந்த ஊழி திரைப்படம் ஓகே இப்ப போய்கொண்டிருக்குது, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் போய்கொண்டிருக்குது, அல்லது வேறு ஏதாவது இந்த திரையிடல்களுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? இப்போ எனக்கு இப்போ 22ஆம் தேதி வார 22ஆம் தேதி பிவிஆர்ல ரிலீஸ் பண்றாங்க கொழும்புல. அதான் இப்ப ரீசெண்டான அப்டேட். கொழும்புல மட்டுமா? கொழும்புல. ஓ, பிறகு அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, இனி தயாரிப்பு தரப்புல இயக்குநர் தரப்புல சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் ஆஃபீஷியலா. இதுவரையில் இங்கு திரையிடப்பட்டது ஊடகவியலாளர்களுக்கும் மற்றும் இந்த நடிகர்களுடைய குடும்பங்கள் சார்ந்தவர்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இங்க ப்ரீவியூ போட்டது ஜஃப்னா ராஜா தியேட்டர்ல போன 1ஆம் தேதி. அப்ப ஏனையவர்களுக்கான திரையிடல் கொழும்பை தவிர வேறு மாவட்டங்களே இல்ல, இனி போக போக தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தயாரிப்பு தரப்புல அவங்க சொல்றதுதான் நாங்களும் அப்டேட் பண்ண முடியும் ஆஃபீஷியலா. சரி, நீங்க வந்து அதிகமா யாழ்ப்பாணத்தை விட இந்தியாவிலையும் அதிகப்படியான காலங்களை வந்து நீங்க செலவழிக்கிறீங்க. இந்தியாவில இந்த அண்மை காலத்துல வெளிவந்த அல்லது வெளிவர போற திரைப்படங்கள்ல வந்து உங்களுடைய பணி பங்களிப்பு இருக்குதா? ஓ, இருக்குது. அவங்களும் என்ன ஒபிஷியலா வந்துட்டு நானும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. என்ன சொன்னா, இப்ப ஏற்கனவே வந்து இது பண்ண நான் வந்துட்டு வித்தைக்காரன் என்று சொல்லி ஆக்டர் சாதீஸ்வரன் நடிச்ச படத்துல சின்ன ஒரு கேரக்டர் பண்ண ஆனந்தராஜ் சாரோட டிராவல் பண்ற மாதிரி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பர் ஸ்டாரோட அண்ணா நடிச்ச அறிமுகமான படம் மாம்பழ திருடின்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்கன் இயக்குறவங்களுக்கு தெரியும், ரஜீம் சார்னு சொல்லி அவர் இந்தியாவில் இயக்கியிருக்காரு. அதுல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அதுவும் இப்போ பிஸ்னஸ் பேசிட்டு இருக்காங்க, படம் முடிஞ்சுது, தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் ப்ரொடக்ஷன் சைடு அந்த இதுகள் போயிட்டு இருக்கு. ஒபிஷியலா நியூஸ் வந்தா தான் சொல்ல முடியும் பண்ணியிருக்கேன். சரி, இந்த ஊழி திரைப்படத்துல கிட்டத்தட்ட இந்த டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு ஷூட்டிங்ல வந்து எத்தனை பேரை வந்து நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தது? எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ணதுக்கு இந்த இந்த ஊழியில தான் வந்துட்டு ஒரு குரூ, பெரிய குரூ. நான் ஐ மீன் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடய நான் டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு இந்தியாவில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிது. பக்கா ப்ரொபோஷனல் எல்லாமே, டெக்னிக்கலி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாமே கரெக்ட். இங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக இருப்பாங்க, அசிஸ்டன்ஸ் டைரக்டரும் கரெக்டாக இருப்பாங்க, இங்கே ப்ரொடக்ஷனும் கரெக்டாக இருக்கும். காலையில் வேக்கப் கால்ல இருந்து லாஸ்ட் பேக்கப் வரைக்கும், டிரெக்டரோட பேக்கப் கால் வரைக்கும் நீட்டாகவே ஒரு பெர்ஃபெக்டாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதில் ஒரு 100 பேர் பேர் மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் என்னுடைய சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் நான் பார்த்ததுக்கு. சரி, இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்னதாக இறுதியாக ஒரு கல்வி சுருக்கமான ஒரு பதில சொல்லுங்க. இவ்வளவு ஒரு பெரிய க்ரூ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் நிறையவே சேலஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ முக்கியமான நீங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது எதிர்கொண்ட சேலஞ்சஸை இந்த குரூ வந்து எப்படி ஓவர்கம் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்க, அப்படி ஒரு அனுபவத்தை சொல்லுங்க பாப்போம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி நீங்க கேட்கற மாதிரி டக்கு. சோ உதாரணமா நான் சொல்ல, இந்த வெதர் கண்டிஷன்ஸ் வந்து நிறையவே அப்செட்டா இருந்திருக்கு. அந்த டைம் ஒரு நாங்க ஷூட் பண்ண டைம்ல மழை எல்லாமே வந்து நாங்க லாஸ்ட் இயர் டிசம்பர்ல பண்ணது. அப்ப மழையால கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணது ஷூட்ஸ். அப்ப அது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைடு நிறைய லாஸ் ஆச்சு, மற்ற ஆர்டிஸ்ட் அந்த டெக்னீசியன்ஸுக்கும் சிலது கிராஸ் ஆயிடுச்சு.
அப்போ அப்படித்தான் அந்த இதைத்தான் நான் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸாக பார்க்குறேன். அண்ட் மற்றபடி அவங்கவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நான் ஷூட்டிங் டேஸில் நான் பார்த்தது என்ன, காலையில் வேக்கப் பண்ணுறதாகட்டும் சரி, எனக்கு காஸ்டியூம்ஸ் கொடுக்குறதாகட்டும் சரி, ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சரி, போயிட்டு நாங்கள் டிரெக்டர்கிட்ட எங்களுக்கு வந்து சீன் பேப்பர் கொடுக்குறதுலேருந்து, நாங்கள் மானிட்டர் இன்னும் ரிஹர்சல் பார்க்குறதுலேருந்து, அதெல்லாமே பெர்ஃபெக்டாகவே நடந்துச்சு. ஸோ இந்த வெதர் சேலஞ்சுன்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஓகே விதுஷன், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி நாங்கள் எங்களோட ஸ்டடீஸை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணிக்கல. அங்கே சில நேரங்களில் வந்து பலருக்கு வந்து இந்த ஸ்டடீஸ் வந்து லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்பா சொல்கிற மாதிரி இல்லை உங்களோட அம்மா சொல்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே அழகாக பார்த்துக்கொண்டு உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ குட் லக், அடுத்தடுத்த இதுகளை வந்து இன்னும் அழகாக செய்யணும்னு வாழ்த்துக்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்களோட சேர்ந்து நல்ல விஷயங்களை பழகிக்கொள்ளுங்க, சரி தானே? ஓகே ஜானி, உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய திரைப்பயணம் இன்னும் இன்னும் அழகாக மாற வேண்டும், ஆரோக்கியமாக மாற வேண்டும் என்பதை வந்து இந்த நிகழ்ச்சி கூட நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டமைக்கு, குறிப்பாக இந்த ஊழி திரைப்பட குழுவினர் சார்பாக எங்களோடு இணைந்துள்ள ஜானி மற்றும் விதுசன் இவர்கள் இருவருக்குமே டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி நேர்களே, இந்த திரைப்படம் திரையிலே வெளியிடப்படுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். திரையில் சென்று அந்த திரைப்படத்தை பாருங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான விமர்சனங்களை சமர்ப்பியுங்கள். ஏராளமானவர்களுக்கு அதனை தெரியப்படுத்தி எங்களுடைய தமிழ் கலைஞர்களுடைய படைப்புகள் உலக அறிய செய்யும் வரைக்கும் நீங்கள் அதனை இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பயணத்தோடு. இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகளை தொழில்நுட்ப உதவி வழங்கிய அனுப்புரிய அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேர்களே. Go ahead, friend.